அதுல போய் ஆந்திராவுல போய் ரெண்டு தொகுதி தமிழர்களுக்கான தொகுதி நம்மளால சொல்ல முடியுமா மக்களே? இந்த காங்கிரஸ்ல இருக்கிற தமிழர்களே, நாங்க வந்து அப்படி சொல்லிட்டீங்க இப்படி சொல்லிட்டீங்க, எங்க பிரதமர் நீங்க இப்படி பேசுனது தவறுன்னு சொல்றீங்களே மக்களே, நீங்க போய் ஆந்திராவுக்கு போங்க, ஒரு தொகுதியில வென்று பாருங்க, நாங்க அப்புறமா நீங்க சொல்றதை நாங்க கேட்டுக்கிறோம். 40 தொகுதியில் நாங்க தான் வேட்பாளர் நிறுத்துவோம்னு ராதாரவி சொல்றாரு. எவ்வளவு தைரியம்! இந்த மண்ணிலே வந்து, இந்த மண்ணிலே சினிமா துறையில இருந்து சம்பாதிச்சு பணத்துல குளிக்கிற அவரே சொல்றாரு, நம்மளுடைய காசுல வாழ்ந்துகிட்டே 40 வேட்பாளர்கள் இங்க தெலுங்கர்கள் தான். வாங்க மக்களே, வாழுங்க, வளங்களை பயன்படுத்திக்கிறீங்க, இருங்க. ஆனா ஒருபோதும் தலைமை என்பது எங்களிடம் மட்டும்தான் இருக்கும் மக்களே, அதை புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன என் வீட்டுக்கு சாப்பிட வரீங்க, 4 நாள் விருந்து சாப்பிடுங்க, 10 நாள் இருந்து நல்லா உண்டு கழிச்சுட்டு உறங்கிட்டு ஓய்வு எடுத்துட்டு போங்க. போகும்போது என் வீட்டு பட்டாக்கையும் சேர்த்து வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அப்படித்தான் இன்னைக்கு நிலைமை போயிடுச்சு. ஏன்னு கேளுங்க, நமக்கு 72% பேருக்கு பட்டாவே கிடையாது, இவன் என்னத்தை வந்து வாங்குறது அப்படின்ற நிலைமை தான் இன்னைக்கு. இங்கு வாழ்ந்த மக்களுக்கு நில உரிமை என்ற உரிமை கொடுக்க முடியல, ஆனா வர்றவனுக்கு எல்லாம் ஆதார். இந்த ஆதார் கொடுத்த கதை பாருங்க, நான் கூட நினைச்சேன் இது தேசிய அடையாள அட்டை, இது ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுக்கப்படுது அப்படின்னு. அதெல்லாம் ஒரு கண்டாவது கிடையாது. ஆதார் இருந்தா மட்டும் தான் ஓட்டு காசு, ஆதார் இல்லைன்னா உனக்கு காசு கிடையாது. அந்த காரணத்துக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கோன்னு எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. நான் போறேன், பிரவீனா அவர்களை கூட்டிட்டு நாங்க போறோம். ஒரு அம்மா ரொம்ப நேரமா பேசிட்டே இருந்தோம், திடீர்னு கையை நீட்டினாங்க, நானும் நீட்டினேன், அவங்களும் நின்றாங்க, நம்மளும் நீட்டுவாங்க. என்னம்மான்னு கேட்டேன், கொடுங்க அப்படின்னாங்க. நீங்க கொடுங்க, வழி செலவுக்கு வேற காசு இல்ல, நாங்க இன்னும் கொஞ்சம் துண்டு பிரசுரம் அடிக்க வேண்டியது பாக்கி இருக்கு, கொஞ்சம் கொடுங்க. என்னங்க என்ன கேக்குறீங்க? அப்பயா என்ன கேக்குற? அந்த களவாடி பேர் வருவானோ அவங்கள கேட்டு இருட்டுல 11 மணிக்கு வருவானுங்க, 10 மணிக்கு வந்து இந்த ராத்திரிட்டு சொல்லுவாங்கல்ல, வந்து கதவை தட்டுவாங்க, ஒளிஞ்சிருந்து ஒளிஞ்சிருந்து உட்காடு போட்டு பேசுவாங்க. அவங்கள்ட்ட கேளு, நான் பட்ட பகலில் என்னோட கருத்தியலை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறேன், எப்படி உனக்கு வந்து இந்த வாழ்க்கையை கொடுக்க போறேன்னு சொல்றேன், அடிப்படை தேவைகளை உனக்கு எப்படி செய்து தர போறேன்னு சொல்றேன், உன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு எப்படி வாங்க போறேன்னு சொல்றேன். ஒருத்தரும் சொல்லாத பெண்களுக்கு, வேலைக்கு போயிட்டு வர பெண்களுக்கு 11 மணி வரைக்கும் காவல்துறை பேருந்து நிலையத்தில் இருந்து உங்கள் பெண்களை பாதுகாப்பாக பெண் காவலர்கள் ஏற்றி வைப்பாங்க சொல்றேன். எவன் சொன்னா? அவன் ஓட்ட போடு நீ. எவன் சொன்னா? நாங்க சொல்றோம், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு சொல்றோம், பள்ளிகளுக்கு செல்லும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு குறித்து சொல்றோம், போக்குவரத்து நடைமுறை விதிகளை சரி செய்வோம் சொல்றோம், சாலைகளை சீரமைச்சு கொடுப்போம் சொல்றோம். இந்த தொகுதி ஒரு முதலமைச்சரோட தொகுதி, பாதி இடங்கள்ல 6 மணிக்கு மேல பிரச்சாரம் செய்ய முடியல, எங்கேயுமே மின்விளக்கு எரியல, எங்கேயுமே மின்விளக்கு எரியல. கேட்டா சொல்றாங்க, எங்க நாங்களும் சொல்றாங்க, தேர்தல் வந்த உடனே வந்து வேலை பார்த்துட்டு போனாங்க, அறிவிச்ச உடனே அவ்வளவுதான், 2 நாள் எரிஞ்சுது, அதுவும் ஜிமுக்கு ஜிமுக்குட்டா ஸ்டாலின் மாதிரி அப்ப போய் எரிஞ்சுட்டு ஆஃப் ஆயிடுது, போயிடுச்சு, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க சொன்னோம், ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, இந்த டப்பா லைட்டர் நாங்க கழட்டிடுவோம், அதாவது ஸ்டாலின் கழட்டிடுவோம், கழட்டிட்டு உண்மையிலே நல்ல ஒரு மின்சார விளக்குகளை இங்க போட்டு உங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாம, திருடர்கள் பயம் இல்லாம, திருடர்லாம் நம்ம ஓட விட்டுருவோம்ல, அதெல்லாம் பயம் இல்லாம உங்களை நல்லபடியா நாங்க பாதுகாப்போமா அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு நீங்க ஆளாக்கி விட்டாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் போய் இத்தனை ஆண் வேட்பாளர்கள் மத்தியில் ஒரு பெண் தனித்து நின்று தன் கருத்தியலை முன்வைக்கிறாள். ஆனா யார் ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம் பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு 500 ரூபா காசு வந்துட்டு பொங்கி தின்று போயிடணும்னா போக வேண்டியதுதான், நம்மளே 6 அடிக்கு குழி தோண்டி மல்லாக்கப்படுத்துட்டு மண்ணாவாரி கொட்டிட்டு மூடிக்க வேண்டியதுதான்.